என்ன ரோஷினி, அழகு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைக்கு. அழகா இருக்கடி. இங்க என்ன ஒரே யூடியூப் போராட்டமா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்லாம் இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், ஹாய் மை செலிபிரிட்டிஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்ம் பத்தி தான் சொல்ல போறேன். அதுதான் பினமோ. பினமோ வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான அசெட்ஸ் லைக் கூகுள், கோல்டு, அதுக்கப்புறம் கரன்சி லைக் யூஎஸ்டி, யூரோ, இந்த மாதிரி பல விதமான அசெட்ஸ் இருக்கு. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதான்றத ஃபார்காஸ்ட் பண்ணலாம். அப்படி உங்க ஃபார்காஸ்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா 90% வரைக்கும் ப்ராஃபிட் நீங்க ஏர்ன் பண்ணலாம். மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 350 ரூபீஸ். என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டெபாசிட் அமௌண்ட் டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், 400 ரூபீஸ் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணா 800 தான் மாறும். இப்போ 700 ரூபீஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு நான் ஃபார்காஸ்ட் பண்றேன். எஸ், நான் ஃபோர்காஸ்ட் பண்ணாமலே 700 ரூபீஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ப்ராஃபிட்டை வித்தின் 24 ஹவர்ஸ்ல பேடிஎம் இல்ல பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பினமோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட பினமோ டெமோ அக்கௌண்ட்டுக்கு 65,000 ரூபீஸ் கிரெடிட் ஆகும். அதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், உங்க ஸ்கில்ஸையும் நீங்க டெவலப் பண்ணலாம். புத்திசாலித்தனமா ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட கேபிட்டல் டபுள் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களோட கேபிட்டல் நீங்க லூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரேட் வைஸ்லி, ஐ எம் அ பினமிஸ்ட், ஆர் யூ? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பினமோ டவுன்லோட் பண்ணுங்க. உண்மையா குழந்தை தூங்குதா? இங்க ஒரு இங்கிலீஷ் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் பொண்டாட்டி தரேன். மைனாவ பொண்டாட்டி தரேன். ஆமாடா, ஏன்டா அத மறுபடியும் சோலியா வந்து வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பீதி கலை போற. இப்போ அவளே வேணாண்டு ஓடுவான் பாரு. நான் சரஸ்வதி ஸ்பெல்லிங் சொல்லு. அச்சச்சோ, எஸ் எக்ஸ் ஆ சரஸ், ஆர் இ எஸ் சரஸ், பா வி ஏ டி டி ஹெச் இ சொல்லு மாட்டா பாரு. சரத் ஸ்பெல்லிங் சொல்லு. சரத் சரத் ஸ்பெல்லிங் சொல்லு. சரி மறுபடியும் சொல்லுங்க. நந்தினி ஸ்பெல்லிங் சொல்றா.
NANDHINA கரெக்ட் தான் எப்படி பா ஏஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும் கிருத்திகா இங்க ஒரு கோலபுரம் ஓ இதெல்லாம் கேட்டா குளிச்சிருவீங்க அப்படியே ஒரு நிமிஷம் நீ ஒண்ணு சொல்லு அதுல ஒரு பேர் வந்து அதை வச்சுக்க கீர்த்திகா கீரி புள்ளர் வச்சிடுறியா பேசாம ஒரே நிமிஷம் இந்தியா ஸ்பெல்லிங் சொல்லு சிறப்பா இதுக்கு மட்டும் எப்படி ஆகி வருது இப்படி எப்படி அவளே மாட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்தியா அப்படின்னு நான் எழுதி எழுதி பாத்திருக்கேன் அந்த ஸ்பெல்லிங் மனசுல பட்டுருச்சு ஸ்கூல் போர்டுல எப்பவுமே இந்தியான்னு ஒரு விஷயம் எழுதுவாங்க தமிழ்ல ஸ்பெல்லிங் சொல்றா தமிழ் எவ்வளவு தமிழ்ல என்னடி சொல்ல போற எழுதி தாண்டி காமிங்கனோம் ஒன்னொரு மாதிரி இருக்கு தெரியல அண்ணன் எப்பவுமே தனியே தெரிவாரு என்ன முடிச்சுட்ட போலகுது இங்க வேறு போட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க நல்லா இருக்கியா கம்மியா சாப்பிடுற இல்லமா டயட்ல இருக்கியா டைட்ல இருக்கியா கொஞ்சமா இந்த கேசரி மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்துச்சு அது என்னது இந்த சட்னி ஏதோ அப்படியே கல்ப் வச்சியா வாயில எனக்கு வயல் காட்டுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க தெரியாம உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும்னா பட்டுன்னு சொல்லுங்க கரெக்டா
கவிதா இருக்கு கவிதா பாருங்க என்னோட டார்கெட்டால மேல போதிட்டே 1 hour later இது என்ன சத்தம் அப்படின்றத பாருங்க என்ன ரோஷினி அழகு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்க நக்கு என்னடா என்னடா வாயில இருந்து சொல்லு நாலு பேர் அஞ்சு பேரு வந்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ வந்து யார் வந்து ஃபைனலிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆக்சுவலாக ஃபைனலிஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸோ முதல் ஃபைனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு வினோத் அண்ட் ஐஸ்வர்யா அடுத்த ஃபைனலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிச்ச ராஜ்மோகன கவிதா ராஜ்மோகன் ஃபைனல் வின் ஆயிட்டாரு தாய் ஷா அவர் பேர்ல எழுதணும் சீக்கிரம் வரணும் ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆயிருக்கோம் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை திங்க திங்க